हेलो फ्रेंड्स, वेलकम टू तिरुमगल समेल। நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தறலாம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதோட மீனிங் என்ன அப்படின்னு, சிறை வைத்து பாதுகாத்து கொள்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை, பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தோடு பாதுகாத்து கொள்வதே முதன்மையானதாக கருதப்படும். அதான் இதோட மீனிங். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, சுவையான பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பரோட்டா வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவில் குவெஸ்டின் ஆன்சர் அப்படின்னு ஒரு செஷன் எப்போவுமே இருக்கும். அதில் என்ன குவெஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு, கோல்ட் ரேட் எந்த கண்ட்ரியில் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு கரெக்டான ஆன்சர் லண்டன். சரிங்களா, அது கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க பார்க்கலாம். டாக்டர் சுதாகர், நவீன் முருகன், ராம்சந்திரா, சிராஜிதா, தாகிர் நூர், குமாரி, மணி, சஞ்சு, ஜில்லு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்காக. இன்றைக்கும் எங்க கொஸ்டின் வருதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற மற்றவங்களும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அவங்களோட நேமும் என் வீடியோவில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போது நான் இன்றைக்கி 3 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வருது. உங்களுக்கு மைதா மாவு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கோதுமை மாவில் கூட பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. பால் 1 கப் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் தேவையான அளவு வேணும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். சீனி 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பரோட்டாக்கு தேவையான மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. மைதா மாவு கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம எடுத்து வச்ச சீனி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பட்டர், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னையோட க்வெஸ்சன் பார்ப்பங்க. வேர்ல்ட் ஃபுட் டே இன்னைக்கு பால் ஊத்தி நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, மாவை நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இழுத்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு 10-15 மினிட்ஸ் இப்படி பண்ணணும், அப்பதான் அந்த மாவு வந்து சாஃப்ட் ஆகும். இப்ப பாருங்க, நல்லா இந்த கல்லுல போட்டு தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி தட்டும் போதுதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய தடவி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல்ல
தண்ணி ஊத்தி நல்லா புளிஞ்சுக்கோங்க. புளிஞ்சிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிருங்க. இத மினிமம் 1 hour மேக்ஸிமம் 5 hours கூட நீங்க வெச்சுக்கலாம்ங்க. இது அப்படி இருக்கட்டும். फ्रेंड्स பாருங்க நான் இப்ப நல்ல 1 hour வெச்சு எடுத்துர்க்கேன். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிரும் பாருங்க. இப்படி விரல் வச்ச உள்ள அழகா சாஃப்ட்டா போணும். இப்ப உருண்டை பிடிச்சிரலாம். இப்ப மாவு இந்த மாதிரி நீட் வாக்ல வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிரலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைதா மாவுனால இப்படி தாங்க இருக்கும். அது இப்ப நம்ம வச்சிருக்கிற நாலு பாகத்துல ஒரு பாகத்தை எடுத்து கையில கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணி பால் மாதிரி சுத்திக்கோங்க. கையில ஒரு பிரஸ் இருக்கணும், ஒரு அழுத்தம் கொடுத்து சுத்திக்கோங்க. அப்பதான் அந்த ஷேப் கரெக்டா வரும், கிராக் இல்லாம வரும். அதுக்காக தான் பாத்தீங்களா இப்ப கொஞ்சம் கூட ஒரு ஷேப் வந்திருக்கு. இப்ப வந்து கைக்கு இடையில வச்சு இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் கிரியேட் ஆயிரும். அவ்வளவுதான். இப்ப பரோட்டா செய்யறதுக்காக ஒரு உருண்டை பண்ணி வச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க நான் அரை கிலோ மாவு எடுத்ததுக்கு 12 உருண்டை கிடைச்சிருக்கு. இதையும் நம்ம திருப்பி ஊற வைக்க போறோம். சோ அதுக்காக இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஆயிடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படி வைக்க போறோங்க. எண்ணெய் எல்லா இடமும் தடவியாச்சு. இது இப்ப இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தட்டிடலாம். தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லாப்ல எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கை வச்சு லைட்டா பிரஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்பாத்தி குழவி இருக்கும்ல அதை வச்சு தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். எந்த பக்கம்லாம் திக்கா இருக்கோ அந்த பக்கத்தை தின்னா மாத்துங்க. அவ்வளவுதான். நம்ம அடியில உள்ள ஸ்லாப் வந்து நமக்கு அந்த இதுல தெரியணும், அந்த மாவு வழியா வெளியில தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம தின்னா தட்டிக்கணும். இத பொறுத்த வரைக்கும் ஷேப் முக்கியம் இல்லைங்க. இந்த மாதிரி எந்த பக்கம் எல்லாம் தின்னா லைட் ஆக முடியுமோ அந்த லைட் ஆகிட்டே வாங்க. ஒன்னு ரெண்டு இடத்துல கிழிஞ்ச மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லாது. இந்த அளவுக்கு தட்டினதும் நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீறி கீறி விட்டுக்கோங்க. எவ்வளவு தூரம் நெருக்கமா போட முடியுமோ அவ்வளவு தூரம் நெருக்கமா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சைட்ல கத்தி வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. கை வச்சு பண்ண வேண்டாம், கத்தி வச்சே பண்ணிருங்க. கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஒரே பக்கமா ஜாயின் பண்ணாம ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டேன். இத வந்து நம்ம சுத்த ஆரம்பிக்கணும். கையில லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க. சுத்தி லாஸ்ட் வரத அடியில எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க எல்லா உருண்டையும் நான் தட்டி உருட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொரு உருண்டை தட்டி உருட்டும் போது அதுக்கு மேல எண்ணெய் தடவிட்டே இருங்க, இல்லைன்னா அது ட்ரை ஆயிரும். பாத்தீங்களா ஒவ்வொரு உருண்டையிலையும் நான் வந்து எண்ணெய் தடவிதான் வச்சிருக்கேன். இப்ப இதை தட்ட ஆரம்பிச்சிடலாம். பரோட்டாக்கு பரோட்டா தட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி தோசைகள் சூடு பண்ண வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட் வேண்டாம், கொஞ்சமா லைட் மீடியம் ஹீட்டா வச்சுக்கோங்க. இப்ப தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப பரோட்டா உருண்டைய தட்டிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஸ்லாப்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம இந்த உருண்டைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை வச்சே இந்த மாதிரி பிரஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ண வரல அப்படின்னா சப்பாத்தி குழவி இருக்கும்ல அதை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரஸ் பண்ணதும் எடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க.
இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பரோட்டா சுட்டு முடிக்கிறது வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே வெச்சு சுடுங்க, இல்லனா உள்ள வந்து வேகாம போயிடும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா செவந்து ரெடி ஆயிருக்கு. இந்த சீனி போட்டதனால தாங்க உங்களுக்கு இந்த சிவப்பு கலர் வரதுக்கு காரணம். இப்போ வெந்துருச்சு, நல்லா எடுத்துறலாம். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் 4 பரோட்டா சுட்டிருக்கேன். 4 பரோட்டாவும் நம்ம தட்ட போறோம். லைட்டா சூடா இருக்கும்போது இந்த மாதிரி தட்டிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகுங்க. பாத்தீங்களா அழகா வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த பரோட்டாக்கு தொட்டுக்க வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சிக்கன் குழம்பு, அப்புறமா வெறும் பிளெயின் குருமா, எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.